ஹாய், வணக்கம். வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன், தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெல்லம் வந்து ஒரு டம்ளர், வெல்லத்தை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில பாகலா எதுவும் எடுக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட் கரைச்சு வச்சிருக்கேன். 1.5 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். எந்த கப்பால நம்ம 1 டம்ளர் அரிசி மாவு வளர்க்குறோமோ அதே கப்பால 1.5 டம்ளர் பால் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இது வந்து தேங்காய் பால், இதுவும் 1 1/4 டம்ளருக்கு திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மாவு சொல்லியிருக்கலாம் 1 டம்ளர்னு, அதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், சும்மா அது ஸ்வீட்டாக வரணும் சாஃப்டாக வரணுன்றதுக்காக. இப்போ அந்த தேங்காய் துருவல் அந்த உப்பு அது லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணி இப்போ இது தேவைப்படாது, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து விட்டுக்கோங்க. மாவு பிசைகிற அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு மாதிரி நல்லா பந்து மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிற மேலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் திக்னஸாக வரத்துக்காக நான் கொஞ்சம் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நான் 1.5 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை விட்டுருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பால் வந்து நல்லா கொதிக்கணும், கொதித்து வரட்டும், அப்புறமா நம்ம எல்லா உருண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சுடுத்து, இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் இதை வந்து இதை ஆட் பண்ணுறேன். உருண்டையை சுற்றி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாலில் எல்லா உருண்டையும் போட்டுட்டேன். நம்ம போட்ட உடனே உடனே கலடி விடக்கூடாது. நான் இந்த அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உருண்டையை போடும்போது ஒரே இடத்துல போடாமல் சுற்றி போடணும் உருண்டையை. இப்போ கொஞ்சம் நேரம் 1-10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். உருண்டை வந்து மேலே வரும்போது வெந்துடுத்துன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம வெல்லம்லாம் ஆட் பண்ணலாம். ஒன்று ஒன்றா வெல்லம் ஏலக்காய் பொடியெலாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி மேலே ஆட் பண்ணுறேன். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன்ல, வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலே ஆட் பண்ணுறேன். பாருங்க வெல்லம் நல்லா விட்டுருக்கேன். வெல்லம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது 5 மினிட்ஸ் இது கொதிக்கிட்டோம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்க, ஓரம்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் விட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் மேலே விட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த தேங்காய் கொஞ்சோண்டு மாவு பிசையும் போது போட்டோம்ல, கொஞ்சோண்டு தேங்காய் இருக்குது, அதை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். மேலே கொஞ்சோண்டு அப்படியே நெய் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடிங்க பால் கொழுக்கட்டை, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.